பெரிய எலிசபெத் ராணி இவங்க அந்த பிரம்மா உன்னை படைக்கும் போது தூங்க டைம் ஆச்சுன்னு பாதிலேயே விட்டு ஓடிட்டான். அதான் மேடம் இப்படி வாங்க அந்த ஃபேஸ் அதுல இருக்கிற பிரைட் அந்த கண்ணை பாருமா அந்த கண்ணை பார்த்தா காதலிக்கு அதவன் கூட காதல் கடல்ல குதிச்சு அப்படி நீச்சல் அடிப்பான். வோட்கா குடிச்ச உனக்கு இவ்வளவு திமிர் இருக்குன்னா விஸ்கி பிராண்டி ரம் குடிக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் என்ன சொல்றீங்க ரகன் மகேஷ். சசி வாடி சசி ஆல்ரெடி அம்மா பயந்துருப்பாங்க எனக்காக ப்ளீஸ் வந்து கார் எடுங்க. உங்களுக்காக கார் என்ன மேடம் எடுக்கிறது யார் உயிரை வேணாலும் எடுப்பா. அம்மா வா போலாம் சசி வா. அந்த பெரிய பொண்ணு பாக்கும்போது உனக்கு என்னடா தோணுது? டிரஸ் கொஞ்சம் ஷார்ட்டா போட்டுருக்காங்கன்னு தோணுது சார். எனக்கு ஷார்ட் கட்ல நமக்கு மேடம் ஆயிடுவாங்கன்னு தோணுது. அப்படினா உங்களுக்கு லெட்ஸ் மூவ். அப்பா ஓவர் ஆயிடுச்சே. குட் மார்னிங் மேடம். உங்களதான் மேடம் உங்களதான். நேத்து நைட் என்ன பேசினா ஞாபகம் இருக்கா? அது நான் இல்ல மேடம். ஓ நடந்த எல்லாத்தையும் நான் அம்மா கிட்ட சொல்றேன். அப்புறம் இந்த வீட்ல நீ வேலை செய்யவே முடியாது. வேலை போய் நடு ரோட்ல நிக்கணும். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ஃபைட் பண்ணுங்க வந்திருக்க மேடம். எனக்கு இருக்குது இந்த டிரைவர் வேலை தான் மேடம். கையில காசு கூட இல்ல மேடம். ப்ளீஸ் மேடம் 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 ஏழுங்க வயித்துல அடி கூடாது மேடம். ஏழுங்க வயித்துல அடி கூடாது பாவம் மேடம். அம்மா அந்த சிது நேத்து நைட் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாமா? கூப்பிடு அவனே. சிது 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 அம்மா கூப்பிடுறாங்க. எஸ் மேடம். வண்டி எடு வெளியில போகணும். ஷூர் மேடம் வர மேடம். பெரிய கடன் சொன்னவன நான் வயசானவங்க நினைச்சேன். இவங்க ரொம்ப எங்க இருக்காங்க? குடுக்கும் போது நானும் எங்குதான், ஆனா அதுக்கப்புறம் தானே வயசு ஏறிக்கிட்டா போகுது. நான் உனக்கு கடனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. எப்ப கொடுப்பீங்க? ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட நாங்க ஒரு டீல் பேசிருக்கோம். ஓகே ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல 40% ஆக்குபென்சி கிடைச்சிடும். அது கிடைக்காதம்மா. ஏன் கிடைக்காதுன்னா நாளைக்கு ஹோட்டல்ல ரைடு நடக்கும், நாலு கால் கேர்ள்ஸ் புடிச்சுன்னு சொல்லுவோம், அந்த கம்பெனிக்காரங்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணுவாங்க. 3 வருஷத்துல எல்லாம் உங்களால கட்ட முடியாது. என் மூஞ்சிய பார்த்து சொல்லுங்க சார், திமிர் பிடிச்ச மாதிரி இருக்கா? இந்த தாலியை மட்டும் எடுத்தா அமுல ஆட்ல வர குழந்தை மாதிரி இருப்பேன் சார் நானு. ரியலி சார், அவங்க பணத்தை கொடுக்க வேணாம் சார், அதுல பாதியை நானே கொடுத்துறேன். ஹோட்டல் மட்டும் என் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். நான் ஏதாவது அதிகமா கேட்டனா சார்? ரொம்ப ரீசனான டீலா இருக்குல்லம்மா. எஸ் அப்பா. ஆர் யூ ரெடி? ஐ அம் ரெடி. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது, ஏன்னா என் ஆட்களுக்கு கோபம் அதிகம். அப்புறம் உங்க புருஷனை ஏதாவது? ஆமா சார், எனக்கு கோபம் அதிகம், உப்பு வேற அதிகமா சாப்பிடுறேன், பயங்கரமா வரும், என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படியாவது பண்ணுவேன். இதை அறுக்கிறதுக்கும் ஆளை அறுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. குழப்பணும் போது அவன் கத்துவான், இது கத்தாது, அவ்வளவுதான் வித்தியாசம்.
டீனுக்கு 12th ஸ்ட்ரீட். மேடம், நீங்க பண்ணது ரொம்ப தப்பு சார். ஒரு வாட்டி உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. அது பாடியில எங்க இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாதியா? ஏய், யாரா நீ? நானா? டிரைவர் சார். டிரைவர் கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? வெளியே அனுப்புங்க. ஏசிபி நான் இருக்கும் போது ஏன் முன்னாடி நீ புரிக்க தர மாட்டியா? ஒரே செகண்ட்ல உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். டேய் ஓசே, நானே ஜெனரல் பப்ளிக்கா? நீ நினைச்ச உடனே சொல்றதுக்கு, பயப்படுறவன் கத்துவான், பயப்படாதவன் சைலண்டா நிப்பான். நீ என்ன கேட்டகிரி நான் சொல்ல தேவையில்ல. ஏய், நாலு பேர் அடிச்சா என்ன பெரிய ரவுடியா? ஊரைய எரிச்சு ஜெயிச்ச வேண்டானா? ஹோம் மினிஸ்டரோட வாரத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் போட்டு பேசற வேண்டானா? ஸ்டேட்டா சென்ட்ரலா? போன் பண்ணு சார். ஹோம் மினிஸ்டர் நாளா போன் பண்ணு. ஓகே சார், இப்ப பண்றேன். ஹலோ, என்னடா இது? என்ன பில்ட் அப்? யார் இந்த சர்வர் பசங்க? ஏய், யாருக்குடா போன் பண்ணிக்கிட்டு இருக்க? போன்லயே பஞ்சாயத்து பண்ணிருவீங்களா? இதுக்கெல்லாம் நாங்க பயந்து போயிடுவோமா என்ன? இந்த அளவுக்கு கூட உள்ள எங்களுக்கு பயம் கிடையாது. இப்ப கால் வரும் சார். ஹலோ, அண்ணா யாருண்ணா? அண்ணா என்னாச்சுண்ணா? கண்ணை இறக்கடா, இறக்கடா, கீழ இறக்கடா. சாரி சார், எனக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். கல்யாணத்துக்கு வந்ததுனால சாப்பிட உள்ள வந்தேன். சாப்பாடு கூட நல்லா இல்லை சார். என்னடா என்னாச்சு? நொன்னாச்சுன்னு பஞ்சர் ஆகாம போச்சு. ஒருத்தர பஞ்சாயத்துக்கு கூப்பிடறதுக்கு முன்னாடி அது யாரு என்ன இடம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூப்பிடறா. சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டரோட கால், போன்லயே துப்பாக்கி வைக்கிறாங்க. நாளைக்கே டெல்லிக்கு வரணுமா? என்ன ராஜா, முறைச்சு பாக்குறியா? கண்ணை நோண்டி குருடாக்கிடுவாங்கடா. முதல்ல வெளியே போய் தொலை. சாரி சார், என்னோட சீட்டு இப்போ இருக்குமா இல்லையா? நீங்க வாங்க சார், நாங்க செக் பண்ணி சொல்றோம். என்ன அடமான வச்சா வித்துடணுமா இல்லன்னா கொண்டுடுவியா? கடனை கொடுக்கலன்னா கேளு, அது வியாபாரம். புடுங்க கூடாது, அது ஃபோர்ஜரி. அவங்கள காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த யாரா இருக்கா? சார், பயத்துல உற்சாக போயிடுவோம் போல இருக்கு. ஆனா எனக்கு கோபம் போலயே, நான் என்ன பண்ணுவேன்? இங்க வாடா. உன்னதான் என்ன, என் கை எங்க இருக்கு, உன் கண்ணம் எங்க இருக்கு? அடிக்க மாட்டேன், பக்கத்துல வா. இன்னும் கரெக்டா அரை மணி நேரத்துல நீ அவங்க கிட்ட இருந்து வாங்கின டாக்குமெண்ட்ஸ் அவங்க கைக்கு போகலனா? எஸ் அப்பா, தயவு செஞ்சு ஃபினிஷிங் மட்டும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு அந்த சான்ஸே நான் கொடுக்க மாட்டேன், நம்புங்க. பேப்பர் பேனா இருக்கா? மரியாதைக்குரிய சுனந்தா தங்கச்சிக்கு. அம்மா, அம்மா, நீங்க எனக்கு தங்கச்சி மாதிரி. நீங்க எனக்கு தங்கச்சி மாதிரிமா? உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டது தப்புதான். இதோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கையிலேயே கொடுத்துட்டேன். ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் உங்க பிரதரின்னு நினைச்சு கேளுங்கம்மா. நடந்ததுக்கெல்லாம் நான் வெக்கப்படுற, வேதனைப்படுற. ஏய், இந்த சாரிக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? மன்னிச்சிருங்கம்மா. என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சனிய மண்டையில ஏறி ஆட்டி வச்சதுமா, அதான் ஹோட்டல் வேணும்னு. இப்ப ஆன்மீக ஆட்டுல லப்பு டப்புங்குதுமா, அதான் திருப்பி கொடுத்துட்டேன். எதுக்காக இப்படி மாறினீங்க? மிரட்டி சொத்தை எழுதி வாங்கும் போது ஏன்னு யாருமே கேட்கல, மனசு மாதிரி கொடுக்கும் போது ஏன் எதுக்குன்னு எவ்வளவு. கரெக்ட் தாங்க, கெட்டவன் மாறினதுக்கு அப்புறம் கேள்வி கேட்க கூடாது. அது இல்லைங்க, அம்மா உங்க பின்னாடி ஏதோ ஒரு பவர் இருக்குமா, அது இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. எஸ் அப்பா.
செத்து சார், அவரு உங்களை பார்த்தே பேசினாரு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நானும் நம்பிட்டேன். சும்மா இருங்க பிரமிளா மேடம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சீக்ரெட் அது? அது வந்து எனக்கு பயமா இருக்குங்க. உங்ககிட்ட ஏதோ மேஜிக் இருக்கு, யாரா இருந்தாலும் மயங்கிடுவாங்க.